இதை கவனிச்சிருக்கீங்களா? ட்ரெயின்ல ஸ்லீப்பர் கோச்ல போகும்போது வெள்ளை கலர் பெட்ஷீட் தான் கொடுப்பாங்க. ஆனா ஈஸியா அழுக்காகிற வெள்ளை கலரை எதுக்காக கொடுக்குறாங்க? ஒரு மஞ்சள் கலரோ, ஒரு பிளாக் கலரோ, ஒரு சிகப்பு கலரோ கொடுத்தாங்கன்னா அழுக்கும் தெரியாம இருக்கும், பார்க்கவும் கலர்ஃபுல்லா இருக்கும் இல்ல அப்படின்னு நினைச்சிருக்கீங்களா? பட் வை வைட்? இதுக்கு பின்னால இருக்கக்கூடிய காரணம் என்ன? இந்தியால ரொம்ப தூரம் டிராவல் பண்ற நிறைய பேர் ட்ரெயினையே சூஸ் பண்றாங்க. இந்த கோச்ல பயணிகளுக்கு பெட்ஷீட், தலையணைகள் எல்லாமே வெள்ளை கலர்ல தான் கொடுக்குறாங்க. ஒவ்வொரு வாட்டி யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா இது எல்லாமே கலெக்ட் செய்யப்பட்டு 121 டிகிரி செல்சியஸ்ல நீராவி கொதிகலன்கள்ல துவைக்கப்படுதான். 30 மினிட்ஸ் ஹை டெம்பரேச்சர்ல வாஷ் பண்றதுனால அதுல இருக்கிற கிருமிகள் எல்லாமே அழிக்கப்படுதுன்னு சொல்லப்படுது. சோ அப்படி இருக்கும் போது துணி ஒயிட் கலரா இல்லாம வண்ணம் கலந்து இருந்துச்சு அப்படின்னா கலர் கலந்துரும் அப்படின்றதுனால தனித்தனியா வாஷ் பண்ண வேண்டியது வரும். இது தேவையில்லாத எக்ஸ்ட்ரா வேலை அப்படின்றதுனால வெள்ளை கலராவே எல்லாத்தையும் கொடுத்துறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம வெள்ளை கலர்ல கரை ஏதாவது பட்டுச்சு அப்படின்னா அது வெளியில ஈஸியா தெரியும். அண்ட் பிளீச் பண்ணி அதை ரிமூவ் பண்றதுக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும். சோ இந்த காரணங்களுக்காக தான் இந்தியன் ரயில்வேஸ் வெள்ளை பெட்ஷீட் கொடுக்கறதா சொல்லப்படுது. ஹோட்டல்ஸ்ல வெள்ளை கலர் ஏன் யூஸ் பண்றாங்க அப்படின்றதுக்கு இந்த ஈஸியா வாஷ் பண்ற காரணம் மட்டும் இல்லாம பாக்குறதுக்கு வெள்ளை கலர் ரொம்ப லாவிஷாவும் லக்ஸரியாவும் இருக்கும் அப்படின்றதுனாலயும் பயன்படுத்துறாங்களாம். சோ இந்த தகவல்கள் பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு செய்யுங்க. மேலும் இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களுக்கு பிஹைண்ட் நோட்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சுமார் 100,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள புல்லட் ட்ரெயின் ப்ராஜெக்டுக்கு காவலனாய் நிற்கும் குட்டி குட்டி கருவிகள். பிஸியான நகரத்துக்கு மத்தியில மிரல வைக்கிற கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி சாத்தியமாகுது? உலகையே திரும்பி பார்க்க வைக்க போகும் பொறியியல் அற்புதம் உருவாக போவது எப்படி? மேக் இன் இந்தியா திட்டத்துக்கு கீழே இந்தியாவோட முதல் புல்லட் ட்ரெயின் ப்ராஜெக்ட் மிரல வைக்கக்கூடிய அளவுக்கு உருவாகிட்டு இருக்கு. இதுக்காக மும்பை அகமதாபாத்க்கு இடையில கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பயங்கர விறுவிறுப்பா நடந்துகிட்டு இருக்கு. சோ புல்லட் ட்ரெயின் மும்பை நகரத்துக்கு அடியில போறதுக்காக டனல்கள் உருவாக்கப்பட்டு இருக்கு. வழக்கம் போல இயங்கிட்டு இருக்கிற நகரத்துக்கு மத்தியில இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கோட வீடியோவை பார்க்கும் போது பிரமிப்பு ஏற்படுது. சுரங்கப்பாதை கட்டப்படும் போது ஏற்படுற பொட்டன்சியல் ரிஸ்க், அதாவது வைப்ரேஷன், டனல்ல ஏற்படக்கூடிய உருமாற்றம், கிராக்ஸ், எல்லாத்தையுமே 24 மணி நேரமும் மானிட்டர் பண்றதுக்காக ஜியோ டெக்னிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நிறைய வச்சிருக்காங்க. இதனால கன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் சரி, கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வெளியிலயும் சரி, நிலத்துக்கு மேலேயும் சரி, நிலத்துக்கு கீழேயும் சரி, எந்தவித பாதிப்பும் ஏற்படாதுன்னு சொல்லப்படுது. கண்டினியூஸா மானிட்டர் பண்ணிட்டே இருக்கிறதுனால ஏதாவது ஒரு பாதிப்பு சின்னதா வந்ததுன்னா கூட உடனே அது கம்ப்யூட்டருக்கு போகுது. சோ நடவடிக்கையும் உடனே எடுக்கப்படுது. சோ இப்படிதான் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு மட்டும் இல்லாம சுத்தி இருக்கக்கூடிய கட்டிடங்கள், முக்கியமான பைப்லைன்ஸ் எதுக்குமே பாதிப்பு ஏற்படாம பாத்துக்கப்படுது. இது மட்டும் இல்லாம ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கு அப்படின்னா நாய்ஸும் டஸ்டும் ரொம்பவும் அதிகமா இருக்கும். சோ அத மானிட்டர் பண்றதுக்காகவும் கண்ட்ரோல் பண்றதுக்காகவும் சிஸ்டம் வச்சிருக்காங்க. பல கோடிய அள்ளி கொட்டி கட்டப்படுற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல இவ்ளோ பொட்டன்ஷியல் ரிஸ்க் இருக்கா? அதை டாக்கிள் பண்றதுக்கு கவர்மெண்ட் இவ்ளோ விஷயங்களை பண்றாங்களா அப்படின்றது ஆச்சரியத்தை ஏற்படுத்துது. சோ இந்த ப்ராஜெக்ட் பத்தினா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு செய்யுங்க. மேலும் செய்திகளுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களுக்கு பிஹைண்ட் நோட்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க.